ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கரசிகள் உலகம். சாக்லேட் சிரப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. வந்து நம்ம ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது, எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிரப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு அரைக்கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். அது கூட அரைக்கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்க இனிப்பு வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும்னா கூட ஒரு கால் கப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். இவ்வளத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட 1 கப் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம mix பண்ணனும். இப்போ இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து சிம்ல வெச்சிட்டு இத நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். சிம்ல வெச்சு தான் பண்ணனும். பண்ணிட்டே இருந்தீங்க, நீங்க கிளறிட்டே இருந்தீங்கனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த பதத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அதை ஸ்பூன்ல எடுத்துட்டு நீங்க ஊத்துனீங்கன்னா அந்த ஸ்பூன்ல ஒட்டி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப இது ஒரு நல்ல கிளேசி லுக் கொடுக்கும் இந்த சிரப், சாக்லேட் சிரப்பு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க பால் கூட mix பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல பாதி தண்ணி பாதி பால் அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான சாக்லேட் சிரப் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.